அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரத்யங்கரா தேவி திருக்கோயில். நாங்கள் பிரத்யங்கரா தேவி வந்து சக்தியோட உக்கிரமான வடிவத்தில் ஒன்று. நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிரத்யங்கரா தேவி வந்து விஷ்ணு, காளி, துர்கை ஆகியோரோட வடிவமாக கருதப்படுறாங்க. இவங்க வந்து சிங்க முகமும் பெண் உடலும் கொண்டவங்க. பிரத்யங்கரா தேவி வந்து நான்கு சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோட எட்டு கைகளோட மிக கோபமான பார்வையோட ரொம்ப உக்கிரமாக காணப்படுவாங்க. இவங்களுக்கு வேறு பேர் வந்து நரசிம்மி, அதர்வன பத்ரகாளி. நரசிம்மர் வந்து பிரகலாதனுக்காக இரண்யகசிப்பு வதம் செஞ்சார் இல்லையா, சிங்க உருவம் எடுத்து அவரை அழித்த பிறகு அடங்காத கோபத்தோடு இருந்தாலாம். அதனால் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் துன்பப்பட்டுச்சான். தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை அடைஞ்சி தங்களை காக்கும்படி வேண்டினாங்களாம். சிவபெருமானும் அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி நரசிம்மரை அடக்க சரபம்ன்ற பறவையோட வடிவம் எடுத்தாராம். சரபம்னா பறவையும் பூதமும் மிருகமும் கலந்த ஒரு புது வடிவமா. சரபம் வடிவம் எடுத்து சண்டையிட்டாராம் சிவபெருமான் நரசிம்மரோட. அப்போ நரசிம்மர் வந்து பேருண்டம் என்ற பறவையோட சக்தியை தோற்றுவித்தாராம். அந்த பறவை வந்து சரப பறவைக்கு எதிரானதான். எனவே சரபம் நெற்றிக்கண்ணிலிருந்து பிரத்யங்கரா தேவியை தோற்றுவித்தாராம். இந்த பிரத்யங்கரா தேவி கண்ட பேருண்டத்தினை விழுங்கிட்டாங்களாம். அதன் பின்பு சரபர் நரசிம்மரை தோற்கடித்தாராம். சரப வடிவத்தின் இறக்கை பக்கம் காணப்படுபவளே இந்த பிரத்யங்கரா தேவியாம். இந்த நிகழ்வு வந்து குஞ்சிதாங்கிரி ஸ்தவம்ன்ற நூலில் உமாபதி சிவன்றவர் குறிப்பிட்டிருக்காருங்க. பிரத்யங்கரா தேவி வந்து சரபரோட மனைவியில் ஒருத்தங்களாவாங்களாம். சுவாமி ரொம்ப உக்கிரம் ஜாஸ்தி. நமக்கு இந்த கண்ணு பட்டது, நமக்கு ஏதாவது உடம்பு உபாதை, நமக்கு ஏதாவது சரியில்லை, நேரம் சரியில்லை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. நிறைய திருஷ்டி கூடிட்டு குழந்தைங்கள்லாம் எதையாவது பார்த்து பயந்துருக்கோம், சரியாக சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் இருக்கும்போது தேவியோட கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வந்தோன்னா கண் திருஷ்டியெல்லாம் குறைஞ்சிரும், குழந்தைங்களோட பயம்லாம் போயிடும், நோய்கள்லாம் விலகும்னு நம்பப்படுது. கோயிலுக்குள்ளே கேமராலாம் கண்டிப்பாக அனுமதி கிடையாது. கோயிலுக்கு வந்து சுவாமியை தரிசிங்க. சுவாமியோட அருள் பரிபூர்ணமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கங்க. நன்றி, வணக்கங்க.